அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/11/2023 புதன்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானித்து எதையும் செய்ய வேண்டும். சில நேரங்களில் இந்த தத்துவம்தான் சரியான தத்துவம். எந்த தத்துவம்? தானத்தில் சிறந்தது நிதானம். அந்த நிதானம் இன்மையால் இன்று உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுவதாக காட்டுகிறது. நிதானம் தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான சொல், உறுதியான எண்ணம், உறுதியான நடவடிக்கை, இப்படி உறுதி 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 என்று வருவதால் உங்கள் நிலை இந்த உறுதியால் உயர்கிறது. நல்ல நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடத்தில் தேவையற்ற வீரம், வீரத்திற்கே இழுக்கு. இன்று தேவையற்ற இடத்தில் உங்களது வீரத்தை காட்டுகின்றீர்கள். அது புகழ்ந்து பேசப்படாது மற்றவர்களால். கவனம் வேண்டும், மிக கவனம் வேண்டும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள். திறமையானவர் இவர் என்ற ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் மயிரிழையில் வெற்றி தவறியது என்று காட்டுகிறது. தவறக்கூடாது. எனவே கூடுதல் முயற்சி, கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் கஷ்டம் இருக்கிறது. ஒரு பொருள் கருகி போனால் அந்த பொருளால் என்ன பயன்? கிட்டத்தட்ட இதுபோன்ற ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம். கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். செய்த செலவு வீண் போகவில்லை. மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் ஒரு வெற்றியை கொடுக்கின்றது என்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு, நல்லபடியாக லாபம் உண்டு. கஷ்டமான ஒரு வேலையை இஷ்டமுடன் செய்து இந்த லாபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான வரவு கூட இன்று வரவில்லை. வரவு வராதது ஒரு பக்கம், வரவு வரவில்லையே என்ற ஒரு மன கஷ்டம் இருக்கிறதே, அது இன்று அதிகமாக காட்டுகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எப்படிப்பட்ட நல்ல நாள்? அமோக வெற்றியை பெறுகின்ற நாள். மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழுவலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காத்துக்கொண்டே இருக்கின்றன. இன்று நீங்கள் ஒரு வினாடி கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள். ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் பார்ப்பதெல்லாம் அனுபவிப்பது எல்லாம் உயர்வு 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 தான். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டோம் என்று. ஆனால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் ஒருவர் அல்ல சிலர் இந்த செயலை குறை கூறுவார்கள். மனம் சற்றே காயப்படும், சங்கடப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளாத ஒரு நபரிடமிருந்து தேவையற்ற பிரச்சனைகள் எழும். உண்மையிலேயே இதை சமாளிப்பதுதான் பெரும் கஷ்டம். அந்த கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நீங்கள் பயந்தீர்கள், நம்மை விட அவர் பெரியவராயிற்றே, நம் சொல் கேட்பாரா என்று. ஆனால் அவர் உங்களுக்கு பயந்து உங்கள் சொல் கேட்பதை பிற்பாடு உணர்ந்து மகிழ்வீர்கள். நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகள், சச்சரவுகள், சண்டைகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சற்று கவனமுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களால் அந்த உறவுகளுக்கும் நன்மை உண்டு. இப்படி பரஸ்பர நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள், தேவையற்ற வீண் பிரச்சனைகள் இன்று உங்கள் இல்லம் தேடி வரும். கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி, வழக்கில் வெற்றி, போட்டியில் வெற்றி, பந்தயத்தில் வெற்றி. இந்த நாள் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியானவர் நீங்கள் இருக்க, தகுதியான செயலை செய்திருக்க, தகுதியற்ற ஒருவருக்கு அந்த புகழ் போய் சேருகின்றது, மனம் வேதனை அடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு, சாதனையாளன் என்ற ஒரு பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியுடன் ஒரு செயல், செயலில் வெற்றி, அந்த வெற்றியின் பலனாக உங்களுக்கு ஏற்பட இருப்பது முழு திருப்தி. அருமையான நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையானது கிடைக்கவில்லை, வலிமை இருந்தும் மற்ற எல்லா விஷயங்களும் இருந்தும் முக்கியமானது கைக்கு வராத காரணத்தால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக உங்களால் செய்ய முடியவில்லை. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு துணிச்சலான முடிவு, செயல் செய்யும் விதம் அசுர வேகம், பலன் நல்ல பெயர் உயர்வு. இந்த நாள் ஒப்பற்ற நாள் உங்களுக்கு. நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.